ஏற்கனவே நாங்கள் கொடுத்த பட்டம் வந்து டோக்கன் செல்வர், இவர் சோடா குடிச்சா அவர் ஏப்ப விடுவார், இவர் சோடா குடிச்சா இவர் ஏப்ப விடுவார், அந்த மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க போல யாருமே எப்போதும் விமர்சனம் செய்யல. ஆனால் இப்போ திடீர்னு ஸ்டாலின் வந்து தினகரனை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்ன புது பிரச்சுக்கார்னா 20 ரூபாய் 20 ருபீஸ் தினகரன், அதுவும் ஆங்கிலத்தில் எப்படி 20 ருபீஸ் தினகரன் சொல்லிட்டு தொகுதி மக்களே, நேற்று கூட பத்திரிகைகளை பார்த்துருப்பீங்க, தொகுதி மக்களே வந்து அது விரும்பலை. ஏன்னா ஒரு அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்றைக்கு அதுலேருந்து மீள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா அது நல்லா இருக்குமா? அது திருவிழுக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிகாபுரம் பகுதியில் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குடிசைகளில் இருந்து சாம்பலாகிவிட்ட நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 ரூபாய் வீதமும், அதே போன்று வேட்டி சேலை இதெல்லாம் வழங்கப்பட்டது. அரிசி அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வடசென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பகுதி கழகத்தின் சார்பாகவும் மட்டக்களத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாதிக்கப்பட்ட அந்த 10 குடும்பங்கள் அவர்கள் விரும்பினால் சென்னை ஊட்டியுள்ள புறநகர் பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது. எனவே அவர்கள் விரும்பினால் உறுதியாக அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த இடங்களில் வந்து மாற்று ஏற்பாடாக வீடுகள் வழங்குவதற்கு கூட அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கொடுத்த பட்டம் வந்து டோக்கன் செல்வர், ரொம்ப காலம் பொறுத்து இப்போ வந்து திமுக வந்து தினகரனை பற்றி வாய் திறந்தது. ஏற்கனவே அவங்க வந்து ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் போல இவர் சோடா குடிச்சா அவர் ஏப்ப விடுவார், இவர் சோடா குடிச்சா இவர் ஏப்ப விடுவார், அந்த மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் போல யாருமே எப்போதும் விமர்சனம் செய்யலை. ஆனால் இப்போ திடீர்னு ஸ்டாலின் வந்து தினகரனை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்ன புது பிரச்சுக்கார்னா 20 ரூபாய் 20 ருபீஸ் தினகரன், அதுவும் ஆங்கிலத்தில் எப்படி 20 ருபீஸ் தினகரன் சொல்லிட்டு இன்றைக்கி அழகாக வந்து முரசொல்ல கூட அரை பக்கத்துக்கு அவரை பற்றி வந்திருக்கு. உலகறிந்த விஷயம், அதனால் அவரை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே வந்து நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு ஒரு சுயேட்சை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவரை வந்து நாங்கள் கருதுகிறோம். அதனால் அவருடைய பொருட்டு அவருடைய கருத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பு வந்து நாங்கள் எப்போதும் கொடுப்பதாக இல்லை. ஒன்று திருவாரூரை பொறுத்து திருவாரூர் பொறுத்தவரை வந்து அந்த தொகுதி மக்களே தேர்தல் இல்லை, ஒவ்வொருவரும் வந்து கஜா புயலுடைய தாக்குதலில் வந்து வீடுலேருந்து தோப்புகள்லேருந்து தென்னை மரம் அதே போல் வாழை மரம் பலா மரம் முந்திரி சவுக்கு நெல் இது போன்ற பல வகையான அளவுக்கு எல்லாம் பாதிப்பு அந்த திருவாரூர் தொகுதியில் இருக்கின்றது. அரசு தொடர்ச்சியாக அந்த நிவாரணப் பணிகள் வந்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் வந்து தொகுதி மக்களே, நேற்று கூட பத்திரிகைகளை பார்த்துருப்பீங்க, தொகுதி மக்களே வந்து அது விரும்பலை. ஏன்னா ஒரு அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்றைக்கு அதுலேருந்து மீள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா அது நல்லா இருக்குமா? அது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும். ஒட்டுமொத்த கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய கருத்து என்பது தேர்தல் கூடாது என்பது. ஏன்னா ஊரோடு ஒத்துவாள்ன்ற மாதிரி நாங்கள் ஊரோடு தான் ஒத்து போகணும் நாங்கள். அதனால் எங்களுடைய நிலை வந்து எல்லா கட்சிகளையும் எடுத்த நிலை தான். நாளைக்கு தேர்தல் அறிவித்தாலும் சரி நாங்கள் போட்டி போட போகிறோம், தேர்தல் அறிவிக்காமல் பின்னாடி பின்னாடி அறிவித்தாலும் சரி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதனால் இதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு பொறுத்தவரை கிடையாது. இல்லை இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வந்து முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு இப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும், மின் இணைப்பு வந்து விவசாயத்தை பொறுத்தவரை அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து நம்முடைய மின்துறை அமைச்சர் வந்து இன்னும் வந்து ஒரு 10 தினங்களில் மின் இணைப்பு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். குடிசைகளை பொறுத்தவரை வீடுகளை பொறுத்தவரை 100% கொடுத்தாச்சு. அதே போன்று குடிசை முழுவதுமாக சேதமடைஞ்சதுக்கு
பகுதி சேதமடைந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிவாரணம் போயிடுச்சு. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இது இது வந்து ஒரே ஒரு 10 நாள்லேயே இல்லைன்னா 20 நாள்லேயே முடிஞ்சிடாது. இன்னும் ஒரு 5-6 நாளில் வந்து முழுமை அளவுக்கு வந்து இந்த நிவாரணப் பணிகள்லாம் முழுமை பெற்று அதற்கு பிறகு இந்த நீண்ட கால தேவை நிவாரணம் வந்து அதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அடிப்படையில் அதுவும் வந்து ஆன்கோயிங்கில் தொடங்கப்படும், ஆன்கோயிங்கில் நடந்துகிட்ருக்கும். இல்லை அது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஊரோடு ஒத்துவாள் என்ற அடிப்படையில் தொகுதி மக்களே விரும்பலையே. தொகுதி மக்கள் நான் முன்னாடி சொன்னேன், தொகுதி மக்கள் அவன் வந்து அரசு கொடுத்த நிவாரணத்தை வச்சு குடிசை செப்ப நின்னோம், அவன் வாழ்வாதாரத்துக்கு அரசு கொடுத்த தொகை வச்சு வாழ்வாதாரம் மேம்படுத்தணும், அந்த பணியில் அவன் இருக்கிற நிலையில் அதுக்கு வந்து ஒரு காலகலம். நீங்கள் வந்து ஒரு ஒரு குடிசை கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்தா கூட அதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்திட்டுருப்பீங்க. அதே போன்று வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு நிவாரணம் கொடுத்த நிலையில் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அதுவும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். நீங்கள் அந்த நிலையில் இப்போ வந்து நீங்கள் இருக்கும்போது கட்சிகள்லாம் போய் ஊரில் கோஷம் போட்டு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடு, ஓட்டு போடுங்கண்ணா, அது எப்படி நல்லாயிருக்கும்? அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களே விரும்பலை, எல்லா கட்சிகளும் விரும்பலை என்னும்போது அந்த அடிப்படையில் தான் வந்து ஊரோட ஒத்துவாள் என்ற அடிப்படையில் எங்கள் கருத்து இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கள் அவங்க கட்சியில வந்து ஒரே ஒருத்தர் கேட்டார், ரெண்டு பேர் கேட்டார், ரெண்டு பேர் முடிச்சிட்டாங்க. எங்க கட்சி பெரிய கட்சி, 52 பேர் கேட்டாங்க. 52 பேரையும் வந்து விசாரிச்சு அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய வந்து எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, பார்ட்டிக்கு எப்படி விசுவாசமா இருக்காங்க, கட்சியோட ஒன்றிணைந்தவங்களா, கட்சிக்காரோட தொடர்பு உள்ளவங்களா, இத்தனை அளவுகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து கிரைட்டரியெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அந்த அடிப்படையில் வந்து நம்ம வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குது, வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி இப்போ சொல்லுவோம், நாளைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அனௌன்ஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக வந்து தேர்தலில் நடக்கிற சூழ்நிலை வெற்றி நாங்கள் தான் பெறுவோம், எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லையே. ஓகேவா, போதுமா இன்றைக்கி?